சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காடை முட்டையை கோழியில் வச்சா பொறிக்குமா பொறிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி, அதை நம்ம சோதனை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்றதுனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு போல் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காடை ஒரு 14 இருக்குது, அதில் 10 ஃபீமேலு. நம்ம வீட்டு யூசேஜுக்காக இதை வளர்க்குறோம். சரி, இதை இன்குபேட்டரில் வச்சு நான் பொறிச்சிருக்கிறேன். சரி, கோழியில் வச்சு பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கோழி என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கோழியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முட்டைன்றது 3 காடை முட்டைக்கு சமம் அப்படின்னாங்க. சரி, நம்ம கோழியில் பார்த்தீங்கன்னா 15 முட்டை ஆட வைப்போம். அதை கணக்கு பண்ணி 45 முட்டை ஃபஸ்ட்டு நான் வச்சேன். பார்த்தீங்கன்னா கோழி வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அது உட்காரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 32 முட்டை தான் அது ஃபுல்லாக கவர் ஆகாத போல் உக்காந்துது. அதாவது எந்த ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி முட்டை 1 முட்டைனா காடை முட்டை 2 முட்டை சமம் அப்படின்ற இடத்துல தான் அது கவரேஜ் பண்ணுது. இந்த முட்டையை வைக்கும் போது ஃபஸ்ட்டு கோழி உட்காரல, அதனால் ஒரு நாட்டுக்கோழி முட்டை மட்டும் வச்சோம். அது வச்சு உடனே எடுத்துட்டோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கோழி உட்கார ஆரம்பிச்சிச்சு. மேலே ஒரு ட்ரே போட்டு மூடனோடனே கோழி அழகாக உட்கார ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சுருக்கோம். இது அடுத்ததாக என்ன பண்ணுது, எத்தனை நாளில் குஞ்சு பொறிக்குது, அதை எப்படி வச்சு பார்த்துக்குது அப்படின்றத ஃபுல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறோம். நேற்று நம்ம அழை வச்சோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள். எப்பயுமே கோழியை வந்து எடுத்து விடுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்து விடுறதுனா இரவில் தான் எடுத்து விடுவோம். இன்றைக்கி இரவு எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா கோழி ரக்கையிலேயே 2 முட்டை வச்சுருந்தா போல். எத்து கீழே விடும்போது 2 முட்டை கீழே போட்டு உடச்சிடுச்சு. காடை முட்டை ரொம்ப சின்னதுன்றதுனால அது அழம் உட்காரும்போது அது ரக்கையிலேயே உள்ளே போய் பூந்துக்கிட்டா போல். அதனால் நம்ம தூக்கிட்டு வரும்பொழுது, தூக்கிட்டு வந்து கீழே விடும்போது பார்த்திங்கன்னா அது ரக்கையிலேருந்து கீழே வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் யாராவது இது போல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கோழியை கூடைக்குள்ளேருந்து எடுக்கும்போதே கொஞ்சம் செக் பண்ணி வெளியே எடுத்து விடுங்க தீனிக்கு. ஏன்னா சின்ன முட்டையாக இருக்கிறதுனால கோழியோட ரக்கையில் இது போய் பூந்துக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வெளியே விடுங்க. அடுத்தது இது தீனியை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் அழகாக உட்காந்துச்சு. தொடர்ந்து 16 நாள் எந்த விசேஷமும் இல்லை. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் திறந்து விட்டால் தீனியை சாப்பிட்டு வந்து படுத்துக்குச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17வது நாள். கோழி நம்ம அழை வச்ச கூடையில் பார்த்தீங்கன்னா கீச் கீச்னு ஒரு சவுண்டு. என்னென்னு போய் திறந்து பார்த்தோம்னா காடை முட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுங்க எல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா முட்டையிலிருந்து வெளியே வந்து இறந்துருக்குது. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா முட்டையிலேருந்து வெளியே வரும்போது குஞ்சு இறந்துடும், ஆனால் இந்த குஞ்சு வெளியே வந்து இறந்து போயிருக்குது. அதனால் கோழி மெரிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பொறிச்ச முட்டையோட ஓட்டெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் பார்த்திங்கன்னா குஞ்சு வெளியே வராமல் அப்படியே அதுவும் இறந்து போயிட்டு இருக்குது. இது வந்து எப்பயுமே நம்ம கோழி முட்டையில் வைக்கும் போது கூட இதுக்குள்ள ப்ராப்ளம் வரும். குஞ்சு ஓவராக குத்தி குத்தி வெளியே வராமல் டயர்டாகி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நார்மல் தான். கோழி கூடையிலே இருக்கிறதுனால எங்களால் சரியாக செக் பண்ண முடியல. சரி, அதனால் கோழியை எடுத்து தனியாக விட்டுட்டு எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கோழியை தனியாக விட்டுட்டோம். விட்டுட்டு
பொரிச்ச முட்டையோட ஓட்டையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு பொரிக்காத முட்டையை மட்டும் கூடைக்குள்ளேயே வச்சுருந்தோம். பொரிச்ச முட்டையில் ரெண்டு குஞ்சு மட்டும்தான் இறந்து போயிருந்தது, மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தது. சரி, இருந்தாலும் இந்த குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு மாரி இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால கோழி மெரிச்சாலே இறந்துருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இதை நம்ம முன்னாடி வைக்கலை இல்லை, அதுவும் கோழி பார்த்திங்கன்னா காலை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலை. அடுத்த 1 ஹவர் கழித்து வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதை நான் வீடியோ எடுக்கலாத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு குஞ்சும் கரெக்டாக அது கழுத்தில் காலை வச்சு மெரிச்ச உடனே அதுவும் இறந்து போயிருந்தது. ஐயோ இன்னொருக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குஞ்சும் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு எதுமேட்டு ப்ரூடிங்கில் போட்டு நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தேன். பொறிக்காத மூட்டையை மட்டும் கூடையிலே விட்டுட்டு மற்ற குஞ்சுங்களை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். மறுபடியும் கூடிய தரமான கோழி திரும்பியும் போய் நம்ம முட்டையில் ஆடம் உட்காந்துச்சு. சரி நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லிட்டு முடி போட்டு மறுபடியும் வச்சிட்டோம். நம்ம கோழியில் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூடிங் செட் பண்ணவே இல்லை. சரி அது வேலைக்கு ஆகல. ப்ரூடிங் செட்டப்பில் பல்ப் எதுவுமே போடலை. சரி பல்ப்பு எடுத்துகிட்டு வந்து பல்ப் போட்டு லைட் போட்டுடும். அந்த குஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு வந்து இந்த கால் பார்த்திங்கன்னா அந்த வளவுள்ள போயிடும். அதனால் வந்து ஒரு சின்ன கிளாத் ஒன்று விரித்து இது போல் விரித்து போட்டுட்டோம்னா குஞ்சுங்க அது மேலேயே நின்றுக்கும். ஏன்னா இது கோழி குஞ்சு மாரி இல்லாமல் காடை குஞ்சுங்க வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் கால்கள்லாம். அது பார்த்திங்கன்னா அந்த வளவுள்ள போய் பூந்துக்கும். அதனால தான் இந்த துணி போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், காலுகள் இப்படி வளைச்சிக்கின்னு போகாமல் இருக்கும். சரி மறுநாள் ஆயிடுச்சு, இந்த குஞ்சு பொறிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஒரு முட்டை மட்டும் குஞ்சு பொறிச்சிருந்தது. அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை செட்டப்பையே மொத்தத்தையும் களைச்சி விட்டோம். அதாவது குஞ்சு ஏற்று ஓரமாக வச்சுட்டு அந்த கூடையே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம். கோழி குஞ்சுங்களை சேர்த்துக்கிதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஆனால் நைட்டே காடை குஞ்சுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூடிங் செட்டப்பில் விட்டுட்டோம். இன்றைக்கி மறுநாள் அந்த குஞ்சுங்களை சேர்த்துக்குமோ சேர்த்துக்காதோ அப்படின்ற டவுட் வேறு இருந்துச்சு. அது இல்லாமல் எல்லா குஞ்சுங்களும் எடுத்துகிட்டு வந்து விடும்போது மெரிச்சிருமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. சரி அதனால் அது வச்சுருந்த ஒரு குஞ்சு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஞ்சை விட்டோம். கோழி பார்த்திங்கன்னா அங்கேயும் எங்கேயும் ஓடிச்சு வந்து அதை சேர்த்துக்கவே இல்லை. சரி வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து உக்காஞ்சிச்சு. அது என்ன நினச்சதுன்னு தெரில, டக் டக்குன்னு 2 வாட்டி குட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு தள்ளி விட ஆரம்பிச்சிச்சு. இது வேலைக்காகாது, மற்ற குஞ்சுங்களை எடுத்து வந்து விடும்போதும் இது இதே போல தான் பண்ணோம், குத்தி மெரிச்சு எல்லாத்தையும் சாப வச்சிரும் அப்படின்னு தோணுச்சு. சரி அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, இதை இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் என்ன ஐடியா வச்சுருந்தேன்னா இந்த கோழி வந்து முட்டைகளை பொறிச்சு அதுவே பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காடை குஞ்சில் அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோழி குஞ்சியாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த காடை குஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கோழி சாதாரணமாக ஏறி மெரிச்சாலே அது வந்து கழுத்துலாம் காலை வச்சதுன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் காலை வச்சுருந்தேன்னா குஞ்சு இறந்து போகுது. அதனால் காடை முட்டையை கோழியில் வச்சு பொறிக்கலாம், ஹாச்சிங் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. நான் 32 முட்டை வச்சேன், அதில் 2 முட்டை மட்டும்தான் பொறிக்கலை, மீது எல்லாம் பொறிஞ்சு தான் 3 இறந்துச்சு. ஹாச்சிங் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் கோழி வளர்க்குறது சாத்தியக்கூறு வந்து ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வீட்டில் சின்னதாக பண்ணுறவங்க வந்து காடை முட்டை இருந்துச்சுன்னா கோழியில் ஆழம் வச்சு அது பொறிச்ச உடனே தனியாக எடுத்து ப்ரூடிங் செட்டப்பில் தான் வளர்க்க முடியும் அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க.